हमारे YouTube चैनल Godlywood स्टूडियो को सब्सक्राइब करें और साथ ही हर नए वीडियो के अपडेट के लिए बेल आइकन को क्लिक करें। வணக்கம் நேர்களே, புதிதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறிய பிள்ளைகளுக்கு மிகவும் பிடித்தமான பண்டிகை விநாயகர் சதுர்த்தி. விநாயகருக்கு யானை முகம் கிடைத்த அந்த திருநாள் தான் விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடுகின்றோம். இன்று நாம் விநாயகர் சதுர்த்தி சிறப்புகளை பற்றியும் அதிலுள்ள ஆன்மீக அர்த்தங்களை பற்றியும் காணலாம். இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சகோதரி பிரம்மா குமாரி ருக்மணி அவர்கள். இவர் கடந்த 20 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயின்று பயிற்றுவித்து வருகிறார். நேர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. வணக்கம். ஓம் சாந்தி. விநாயகனே, வினை தீர்ப்பவனே, ஞான முதல்வனே, இப்படியெல்லாம் வந்து பாடல் இருக்கு. விநாயகர் சதுர்த்தியின் சிறப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். வி என்றால் உலகம், நாயகர் என்றால் அதிபதி. உலகத்துக்கு அதிபதியானவர் இந்த விநாயகர் அப்படின்றதான் குறிக்குது. அதனால்தான் விநாயகரை வந்துட்டு முதற் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அதோடு மட்டுமல்லாம எந்த ஒரு காரியம் நம்ம தொடங்குறதுக்கு முன்னுக்கும் முதற் கடவுளான விநாயகரை வந்துட்டு நாம நினைவு செய்து தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளையார் துளி போட்டு தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் வந்துட்டு பிள்ளையார் துளி போட்டு தொடங்குறாங்க அப்படின்னாக்க, விநாயகருக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னாக்க, தடைகளை அழிப்பவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த ஒரு காரியத்தை நாம தொடங்குறதுக்கு தொடங்கும் போது எந்த தடைகளும் வரக்கூடாது. அப்படி தடைகள் வந்தாலும் அதை வந்துட்டு விநாயகரை அழித்துருவாரு அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையில தான் வந்துட்டு இந்த பிள்ளையார் சொல்லி போட்டு நம்ம ஒரு காரியத்தை வந்துட்டு தொடங்குகின்றோம். இந்த பண்டிகை வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, உலகம் முழுவதிலும் வந்துட்டு விசேஷமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஈவன் மற்ற மதங்களை சார்ந்தவங்க கூட இந்த பண்டிகை வந்துட்டு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு இந்தியாவில் எடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னாக்க, 10-12 நாட்களுக்கு வந்துட்டு சிலைகள், பிள்ளையாருடைய சிலைகள் 60-70 அடி உயரத்துக்கு செய்து 10-12 நாள் பூஜைகள்லாம் நடத்தி அதன் பிறகு அந்த சிலையை கொண்டு போயிட்டு தண்ணியில வந்துட்டு கரைத்து விட்டு விடுகிறார்கள். ஆக இந்த மாதிரி வந்துட்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா 21 நாளைக்கு வந்துட்டு கொண்டாடுறாங்க. 21 நாளைக்கு 21 மோதகம், 21 பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கின் அடிப்படையிலையும் வந்துட்டு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இப்படிதான் வந்துட்டு இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்துட்டு கொண்டாடி கொண்டிருக்காங்க. சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயில்களில் வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி பூஜை அன்றைக்கு கலந்து கொள்வாங்க.
கோயிலில் செய்கிறதோட சரி வீட்டில் வந்துட்டு செய்கிறதில்ல. சிலர் வந்துட்டு வீட்டிலையும் வந்துட்டு பொம்மைகள் சிலைகள்லாம் வச்சுட்டு வீட்லேயும் வந்துட்டு அந்த பூஜை வந்துட்டு செய்கிறாங்க. இதில் பள்ளி மாணவர்களும் வந்துட்டு கலந்து கொள்வாங்க. ஏன்னு சொன்னாக்க முதற் கடவுளான விநாயகரை வந்துட்டு நினைச்சிட்டு போனாக்க நல்ல படிப்பு இருக்கும்னா, ஏன்னா அவர் வந்துட்டு ஞானத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான முதல்வோனே அப்படின்ற அந்த அர்த்தம் இல்லைங்க. அப்போ ஞானத்துக்கு அதிபதின்னு சொல்றதுனால மாணவர்களும் வந்துட்டு அந்த பூஜையில வந்துட்டு கலந்து கொள்றது வந்துட்டு வழக்கம். சிஸ்டர், யானை முகம் கிடைத்த அந்த திருநாள் தான் வந்து விநாயகர் சதுர்த்தி என்று நாம் கொண்டாடுகின்றோம். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சிஸ்டர். ஆமா, இந்த விநாயகரனுடைய பிறப்பு என்பது வந்துட்டு சற்று வித்தியாசமான ஒரு பிறப்பாக இருக்கின்றது. அதாவது பிள்ளையார் அப்படின்ற அந்த பேர் எப்படி வந்தது, எப்படி வந்துட்டு ஒரு யானை முகம் கடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் பார்வதி வந்துட்டு நீராடுறதுக்காக போனாங்களாம். ஆனா அவங்கள வேலையாட்கள்லாம் அந்த நேரத்துல இல்லை. அப்போ யாராவது அவங்க நீராடும் போது உள்ளுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்களாம், தன் உடல்ல இருக்கின்ற அந்த அழுக்குகளையும் எடுத்து ஒரு உருவத்தை வந்துட்டு வடிச்சாங்களாம். அந்த உருவம் வந்துட்டு ஒரு சிறு பையனாக உருவெடுத்தான். அப்போ அந்த பையன் கிட்ட அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, யாரு வந்தாலும் நீ வந்துட்டு உள்ள விடக்கூடாது, நான் நீராடிட்டு வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீராடுவதற்காக போயிட்டாங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் வந்தாரு. அவருக்கு தெரியாத அவங்க நீராட போனது. அப்போ சிவபெருமான் வந்தாரு. வந்த உடனே இந்த பையன் என்ன செய்தா, அவரை வந்துட்டு உள்ளுக்கு விடலை. அவரும் கேட்டு பார்த்தாரு, விடலை. அப்போ அவருக்கு கோபம் வந்துடுச்சான். அந்த கோபத்துல அவனுடைய தலையை வந்துட்டு சீவிட்டாராம். சீவிட்ட பிறகுதான் வந்துட்டு அவருக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த பையன் வந்துட்டு பார்வதி உருவாக்குன பையன், பார்வதியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வந்ததான். அப்ப அதன் பிறகு அவருடைய ஆட்களை அனுப்பி யார் ஒருவர் வடக்கு நோக்கி தலை வச்சு படுத்திருக்காங்களோ அந்த தலையை நீ வந்துட்டு வெட்டி எடுத்துட்டு வரணும் இந்த பையனுக்கு புகுத்துறதுக்காக அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவங்களும் போயிட்டு தேடி பார்த்தாங்க. யாருமே வந்துட்டு வடக்கு நோக்கி படுக்கையில் ஒரு யானையை தவிர. அப்போ அந்த யானையினுடைய தலையை வந்துட்டு வெட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்தோடனே அந்த தலையை வந்து அந்த பையனுக்கு வந்துட்டு வச்சிட்டாங்க. அதன் பிறகுதான் பார்வதி வந்து நீராடிட்டு வெளியே வந்தாங்க. நான் நிறுத்திட்டு போன பிள்ளை வேறையாச்சு, இப்போ வேறு பிள்ளை இருக்குது, பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டாங்களாம். அதனால்தான் பிள்ளை யார் அப்படின்ற அந்த பேர் வந்ததா சொல்றாங்க. இப்படிதான் வந்துட்டு அந்த யானை முகம் கிடைச்சதா அந்த கதையில வந்துட்டு சொல்லப்படுறது. இதுதான் அவருடைய பிறந்த நாள் அப்படின்னும் வந்துட்டு சொல்லப்படுறது. ஆனா இங்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அவரை வந்துட்டு ஒரு முதற் கடவுளாக நாம வழிபடுறோம். கடவுள் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னாக்க பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு இருக்கும்போது இவருடைய பிறப்பு என்பது என்ன அப்படின்ற ஒரு ரகசியம் வந்துட்டு அந்த இடத்துல இருக்குன்றது. அதுல என்ன ரகசியம் இருக்கு சிஸ்டர், அதை பத்தி சொல்லுங்களேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு உடல் இரண்டு முகங்கள். அப்போ முதல் உடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் வடிவத்தை வந்து நம்ம வணங்குறது கிடையாது. இரண்டாவதா சிவபெருமான் கொடுத்த அந்த யானை முகத்தை தான் வந்துட்டு நாம வணங்கி கொண்டிருக்கிறோம். அவரை தான் வந்துட்டு பிள்ளையார நினைச்சு நாம வணங்கி கொண்டிருக்கோம். அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரே உடல்ல இரண்டு பிறவிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு யாராவது ரொம்ப நோய் நொடியில இருந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து உயிர் பிழைச்சு வந்து பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்க வந்து உயிர் பிழைச்சு வந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம், மறுபிறவி எடுத்து வந்திருக்கோம் அப்படி, மறுபிறவி எடுத்து வந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சில நேரத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்ட பழக்கங்கள் உள்ளவங்களா இருப்பாங்க. ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம இடத்துல வந்துட்டு ஒரு போதிப்பித்தர்கள் மறுவாழ்வு நிலையங்களுக்கு போவோம். அப்போ அங்க வந்துட்டு நம்ம இந்த ஞானத்தை வந்துட்டு போதிப்போம். இந்த ஞானத்தை கேட்டு ஒருத்தர் வந்துட்டு அந்த பழக்கத்துல வந்து மாறி வந்துட்டார், தன்னை வந்துட்டு திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்த பிறகு அவர் என்ன சொன்னார்னு சொன்னக்க, எனக்கு வந்து இது ஒரு மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி. அப்ப பாருங்க, ஒரே உடல் தான் ஆனா இரண்டு பிறவி, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குங்க. அதே போலதான் இது. அப்போ இரண்டாவதா முதல்ல பார்வதி கொடுத்தது வந்துட்டு தன்னோட அழுக்குல இருந்து எடுத்து கொடுத்த அந்த பிறவி, அந்த பிறவி நம்ம வந்துட்டு வணங்குறது கிடையாது. இரண்டாவதாக சிவபெருமான் கொடுத்த அந்த பிறவி வந்துட்டு தூய்மையான பிறவி ஒரு அதனாலதான் அதை வந்துட்டு நம்ம வணங்கி கொண்டிருக்கின்றோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் என்பவர் ஜோதி வடிவமானவர். அவருடைய குணங்களை தான் வந்துட்டு நம்ம சிலை வடிவத்துல வந்துட்டு பார்க்கின்றோம்னு சொன்னோம். அப்போ இறைவன் என்பவர் ஞானத்தின் கடல். சிவபெருமான்
இறைவன் என்பவர் ஞான கடல் என்பதை குறிப்பதுதான் வந்துட்டு பிள்ளையார், அதாவது விநாயகர்னு சொல்லலாம். அதனாலதான் விநாயகர் வந்துட்டு ஞானத்திற்கு அதிபதி, ஞான முதல்வோனே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறைவனுடைய அந்த குணம், அதுல ஒரு குணமானதுதான் வந்துட்டு விநாயகர் வந்துட்டு வெளிப்படுத்துகின்ற. ஜோதி வடிவமான சிவபெருமான், சரீர வடிவம் தாங்கிய ரூபம்தான் விநாயகர். சிஸ்டர், பொதுவா ஒரு கதை கேட்டிருப்போம், ஞான பழ கதை. அந்த ஞான பழம் என்றால் என்ன, அந்த கதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது ரொம்ப பிரபலமா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை. அதாவது சிவனும் பார்வதியும் அமர்ந்திருக்கும் போது நாரதர் வருவாரு. நாரதர் வந்துட்டு கையில ஒரு பழம் கொண்டு வருவாரு. இது வந்துட்டு சாதாரண பழம் கிடையாது, இது வந்துட்டு ஞான பழம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுப்பாரு. அப்போ அந்த ரெண்டு பிள்ளைகளும் வந்துட்டு அந்த பழம் வந்து எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு போட்டி போடுவாங்க. விநாயகரும் முருகரும் போட்டி போடுவாங்க. அப்போ சிவபெருமான் என்ன சொல்வார்னு சொன்னாக்க, யார் வந்துட்டு முதல்ல உலகத்தை சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே முருகன் என்ன செய்வாரு, தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுத்தி வர்றதுக்காக போயிடுவாரு. இவர் விநாயகர் என்ன செய்வார்னு சொன்னாக்க, பெற்றோர்கள் தான் எனக்கு உலகம்னு சொல்லிட்டு அவங்கள பெற்றோர்களை சுத்தி வந்து அந்த ஞான பழத்தை வந்துட்டு பெற்றுக்கொள்வாரு. இதுதான் வந்துட்டு அந்த கதையில இருக்கின்றது. இப்போ அந்த ஞான பழம் அப்படின்னு சொன்னாக்க என்ன அப்படின்னா, அவங்களுடைய போட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, யார் முதல்ல உலகத்தை சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த பழம் அப்படின்னு. பாருங்க, எங்க சுத்தினும் ரங்கநாதர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த ஞான பழம் என்பது எதனை குறிக்குதுன்றா, இறை ஞானம். அந்த இறை ஞானம் என்பது சிவபெருமான்கிட்ட இருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். உலகத்துல நான் எந்த மூளைக்கு வேணாலும் போயிட்டு சுத்திட்டு வரலாம், எங்க வேணாலும் போயிருந்தாலும் எங்க போனாலும் அந்த இறை ஞானம் என்பது எனக்கு கிடைக்காது. உண்மையான அந்த ஆன்மீக ஞானம் என்பது நமக்கு கிடைக்காது, அது வந்துட்டு சிவபெருமான்கிட்ட இருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் விநாயகர் வந்துட்டு விவேகமானவர்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இறைவனை சுத்தி வந்து அந்த ஞானத்தை பெற்று கொண்டாரு. அப்போ நான் வந்துட்டு எனக்கு ஞானம் வேணும்னா நான் சிவனை தான் நாடி வரணும் அப்படின்றது வந்துட்டு அந்த பழத்துல அந்த கதையில வந்துட்டு குறிக்கப்படுறது. சிஸ்டர், விநாயகர் அணிந்துள்ள ஆபரணங்களும் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களும் எதை குறிக்குது, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். உண்மையிலே பாத்தீங்கன்னாக்க, நம்மளுடைய தெய்வங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஆயுதங்கள் காட்டியிருப்பாங்க, இல்லை நிறைய ஆபரணங்கள், வித்தியாசமான ஆபரணங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. இந்த ஆயுதங்கள்லாம் வந்துட்டு அவங்க எப்போதுமே வச்சு கொண்டு இருக்கிறது இல்லை, அவங்க கூட வைத்து கொண்டுட்டு எங்கே போனாலும் தூக்கிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அது என்ன சொல்லுவதுன்னா, நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி வந்துட்டு நடந்து கொள்ளணும், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீங்கள் என்ன கடைப்பிடிக்கணும், அதைத்தான் வந்துட்டு அந்த ஆபரணங்கள் வந்துட்டு நமக்கு நினைவுபடுத்துகின்றன. ஆக நான் எப்போதும் ஆலயங்களுக்கு சொற்பொழிவாட்டு போகும்போது கூட அவங்ககிட்ட சொல்லுவேன், நீங்கள் சிலையை வந்துட்டு எப்படியே வணங்கிட்டு போகிறதுல வந்துட்டு அர்த்தம் கிடையாது, அந்த சிலை வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன பேசுது, என்ன சொல்ல வருது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்ககிட்ட இருக்கின்ற அந்த ஆயுதம் கூட பேசுது, நீ இப்படி இரு, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சு கொண்டு நம்ம வந்துட்டு வழிபடுறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆக அந்த ஆபரணங்கள்லாம் வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு அறிவுரை வந்துட்டு நமக்கு சொல்றது. அப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய கையில வந்துட்டு கோடரி இருக்கும். அக்கோடரி வந்துட்டு பற்றற்ற நிலையை குறிக்கின்றது. அப்போ இந்த உலகத்திலே நான் வாழ்ந்தாலும் நான் இந்த உலகத்து விஷயங்கள் வந்து நான் பற்றற்று இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு குறிக்கிறது. அதாவது நம்மளுடைய மனம் என்பது வந்துட்டு பால் மாதிரி, இந்த உலகம் என்பது நீர் மாதிரி. இப்ப பாலும் நீரும் ஒன்னா கலந்துருச்சுன்னா அது பிரிக்க முடியாது. ஆனா அந்த பாலை வந்துட்டு காய்ச்சி தயிராக்கி மீன் கடைஞ்சி வெண்ணையான பிறகு அந்த வெண்ணையை அந்த தண்ணியில கலந்தோம்னாக்க கலக்காது, மேல மெதுக்கும். அதாவது இந்த ஆன்மீக ஞானத்தினால என்ன நான் பக்குவப்படுத்தி கொண்டேன் அப்படின்னு சொன்னாக்க, உலகத்துல எந்த மாதிரி விஷயங்களும் என்ன வந்துட்டு ஈர்க்காது. நான் வந்துட்டு ஒரு உலகத்துல வாழ்ந்தாலும் என்னால பற்றிட்டு இருக்க முடியும், என் மனசை வந்துட்டு ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாக்க, நான் வந்துட்டு இந்த உலக விஷயத்துல இருந்து என்னை பற்றிட்டு வைத்து கொள்ள முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வயிறு சுத்தி ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த கயிறு வந்து எதனை குறிக்குது அப்படின்னு சொன்னாக்க,
கோட்பாடுகளை குறிக்கிறது, மரியாதை கோட்பாடுகளை குறிக்கின்றது. அப்படின்னா எனக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்க வேண்டும், அந்த கோட்பாடுக்குள்ளேயே வந்துட்டு நான் வாழ வேண்டும். அதுதான் வந்துட்டு நமக்கு பாதுகாப்பும் கூட. நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு எப்படியும் வாழலாம் அப்படின்றது இருக்கக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நெறிகளை நமக்குன்று வளர்த்து கொண்டு அந்த நெறிகளுக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு பாதுகாப்பாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். சிஸ்டர், பிள்ளையாரோடைய முகம் பார்த்தோம்னா அவருக்கு வந்து பொதுவா கண்ணு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், அவருக்கு தும்பிக்கை இருக்கு, இத பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, யானையின் பலம் எதிலே தும்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தும்பிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை வேரோடு பிடுங்குற அளவுக்கு அந்த பலம் இருக்கும். ஆனா அதே நேரத்துல ஒரு சின்ன நூல் ஊசி போன்ற விஷயத்த கூட அந்த தும்பிக்கையினால எடுக்க முடியுமா, சிறு விஷயத்த கூட அது தும்பிக்கையினால எடுக்க முடியுமா. அந்த கண்கள் கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு கான்சென்ட்ரேஷன் பவரை வந்துட்டு குறிக்கின்றது. அதாவது இப்போ நம்ம எதையாவது உன்னிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க கண்ணை வந்துட்டு சின்னதாக்கி தான் வந்துட்டு பார்ப்போம் இல்லைங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமா நம்ம விட்டுடோம், அதாவது யானை முகம் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா விவேகமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் முதல்ல விவேகமாக சிந்தித்து செய்ய வேண்டும் அப்படின்றது தான் குறிக்கிறது. யானையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா விவேகத்தன்மையை குறிக்கின்றது, பகுத்தறியக்கூடிய சக்தியை குறிக்கின்றது. யானை வந்துட்டு எப்போதும் பார்த்தீங்கன்னாக்க அது நடந்து போகும் போது பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்காது, என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு நேராக தான் போகும். அதாவது அதே போல நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கும்போது அந்த லட்சியத்தை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்கணும். நம்ம இங்கிட்டும் அங்கிட்டும் வந்துட்டு பார்க்கக்கூடாது, இவங்க சொல்றது அவங்க சொல்றது வந்துட்டு நம்ம கேட்கக்கூடாது அப்படின்றது. இதுக்கு உதாரணமா வந்துட்டு ஒரு கதை சொல்லுவாங்க, அதாவது சில தவளைகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு போட்டி வச்சாங்களாம். என்னன்னு சொன்னாக்க அந்த விளக்கு கம்பத்தை வந்துட்டு உச்சிக்கு போய் தொட்டுட்டு வரணும், இதுதான் வந்துட்டு போட்டி. யார் வந்துட்டு உச்சியை போய் தொட்டுட்டு வராங்களோ அவங்க தான் வந்துட்டு வெற்றியாளர்கள் அப்படின்னு. அப்போ எல்லா தவளைகளும் ஒன்று ஒன்றா ஏற ஆரம்பிச்சது. ஒரு தவளை ஏறும்போது சொன்ன நினைச்சது, அம்மா இவ்வளோ உயரமாக இருக்கு என்னால் எப்படி தொட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்துடுது. இன்னொரு தவளை அதை விட கொஞ்சம் மேலே ஏறிச்சு, எல்லாரும் சுற்றி இருக்கவங்களா முடியாது இது கஷ்டம் இறங்கிடு அப்படின்னு சொன்னாங்க, இறங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு தவளையும் வந்துட்டு ஏறும்போது என்னால் முடியாது முடியாது அப்படின்னு மற்றவங்கள்லாம் வேற சொல்கிறாங்க இல்லையா, அந்த எதிர்மறையான விஷயங்கள்லாம் அது கேட்கும்போது அது அது வந்துட்டு அந்த போட்டியிலேருந்து விலகிடுது. ஆனா ஒரே ஒரு தவளை மட்டும் கடைசியா பாத்தீங்கன்னா எதையுமே வந்துட்டு கேட்காம நேரா ஏறிட்டு உச்சியை தொட்டுட்டு இறங்கிடுச்சு. அப்போ இதுல என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னாக்கா, அந்த கடைசியா ஏறின அந்த தவளை வந்துட்டு செவட்டு தவளை, அதனால அவங்க இவங்க எல்லாம் சொன்ன அந்த விஷயங்கள் வந்துட்டு அந்த காதுல வந்துட்டு விழல, அதாவது எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் அதனுடைய காதுல வந்துட்டு விழல. அப்போ அதனுடைய லட்சியம் என்ன, போய் தொட்டுட்டு வரணும், அதை போயிட்டு தொட்டுட்டு அது வந்துடுச்சு. அதே போலதான் யானை வந்துட்டு தன்னுடைய லட்சியம் எதுவும் அதை நோக்கி அது போகும் அப்படின்றத அது வந்துட்டு குறிக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு தந்தம் இருக்கும், அந்த யானையிலேயே வந்துட்டு அந்த தந்தம் தான் வந்துட்டு அதி விலை உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு தந்தம் வந்துட்டு உடஞ்சிருக்கும், ஒரு தந்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழுசா இருக்கும். இது எது குறிக்குது அப்படின்னு சொன்னாக்க முழுசா இருக்கின்ற அந்த தந்தம் வந்துட்டு ஆத்மீக உணர்வை குறிக்கின்றது. இந்த பாதி தந்தம் உடைஞ்ச தந்தம் வந்துட்டு உடல் என்ற அந்த உணர்வை நீ உடைக்க வேண்டும் அப்படின்றத குறிக்கின்றது. அப்போ நான் ஆத்மீக நிலையை அடையணும்னு சொன்னாக்க என்னுடைய உடல் என்ற அந்த உணர்வை வந்துட்டு நான் உடைக்க வேண்டும் அப்படின்றத அது குறிக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா எலி இருக்கும், எலிதான் வந்துட்டு அவருடைய வாகனம்னு சொல்லுவாங்க. எலி இருக்கும், அந்த எலியோட நீங்க எந்த படத்துல பார்த்தாலும், விநாயகனுடைய படத்துல பார்த்தாலும் அந்த எலி என்ன செஞ்சிட்டு இருக்கும், அந்த லட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும். ஆமா, எதாச்சும் எடுத்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கும், தெரியாம எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அதாவது அந்த எலி என்ன குறிக்கிறதுன்றால் ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும், பேராசை இருக்க கூடாது, இந்த மாயை என்ற வலையில வந்துட்டு நாம மாட்டிக்கொள்ள கூடாது அப்படின்றத அது குறிக்கின்றது. சில பேர் கேட்பாங்க, சில நேரத்தில் சொல்லுவாங்க வாழ்க்கையில முந்தணும் அப்படின்னு சொன்னாக்க ஆசைகள் நம்மளை முந்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேர் கேட்பாங்க ஆசைகள் இல்லைன்னா எப்படிங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆசைகள் என்பது வேற, லட்சியம் என்பது வேற.
வாழ்க்கையில நமக்கு லட்சியம் தான் இருக்க வேண்டுமே தவிர ஆசைகள் இருக்கக்கூடாது. ஆசைகள் இருந்துச்சுன்னு சொன்னாக்க இந்த ஆசை முடிஞ்சதுன்னா இன்னொரு ஆசை வரும், அந்த ஆசை முடிஞ்சதுன்னா இன்னொரு ஆசை வரும், அது வந்து தொடர்கதையாகி கொண்டே போகும். அதனால லட்சியம்ன்றது என்னதான் சொல்றோம், வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கு நான் வந்துட்டு எல்லா முயற்சிகளும் செய்வேன். ஆனா ஆசைகள் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அது வந்து தொடர்கதையாக ஆகிக்கொண்டிருக்கும். அதனால எலியை பத்தி ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு சிறு மஞ்சள் துண்டு கிடைச்சிச்சுன்னா கடைக்கே முதலாளியா நினைச்சுக்கொள்ளுமா, பேராசை இல்லைங்களா. ஆக ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை வந்து அந்த எலி வந்துட்டு நமக்கு உணர்த்துறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய அவர் அமர்ந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு கால் வந்துட்டு மேல இருக்கும், ஒரு கால் வந்துட்டு தரையோட ஒட்டி இருக்கும். இது என்ன குறிக்கிறது என்றால், நாம இந்த உலகத்துலதான் வாழ்றோம், இந்த உலகத்தை விட்டு நம்ம ஓடி போக முடியாது, இந்த உலகத்துலதான் வாழ்றோம், ஆனா இந்த உலகத்துக்கு அப்பாறு இருக்க வேண்டும், இந்த உலகத்து விஷயங்களால நாம பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது குறிக்கின்றது. ஒரு கால் ஒட்டி இருக்கு இந்த உலகத்துல வாழ்றோம், இன்னொரு கால் இந்த உலகத்துக்கு அப்பால் இருக்க வேண்டும், உலக விஷயங்கள்ல இருந்து நான் வந்து அப்பால் இருக்க வேண்டும் என்பதே அது குறிக்கின்றது. சிஸ்டர், யானைக்கு வந்து காது வந்து ரொம்ப பெருசா இருக்கு, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். அதாவது நான் வந்துட்டு நிறைய கேட்கணும், தெளிவாக கேட்க வேண்டும், அதுதான் அந்த காது வந்துட்டு குறிக்கின்றது. அதாவது ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, குட் லிசனர் பிகம் அ குட் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. நிறைய கேட்கணும்னு சொல்றாங்க, நிறைய கேட்கறவங்க தான் வந்துட்டு நல்ல ஒரு சொற்பொழிவாளரா வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கேட்கறதையும் வந்துட்டு தெளிவாக கேட்க வேண்டும், அதற்குதான் வந்துட்டு பெரிய காது. ஆனா வாய் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அப்போ நான் நிறைய கேட்கணும், கொஞ்சமா பேசணும் அப்படின்றத அது குறிக்கிறது. அதாவது நான் பேசக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ரத்தன சுருக்கமாக இருக்க வேண்டும், குறைவாக பேச வேண்டும் என்பதை குறிக்கின்றது. சிஸ்டர், விநாயகருக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப பெருசா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். அதன் அடையாளமா தான் இன்றைக்கு பாத்தீங்கன்னா யாருக்காவது வயிறு பெருசா இருந்துச்சுன்னு சொன்னாக்க சொல்லுவாங்க ஞான தொந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வயிறு என்ன குறிக்குது என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சக்தியை குறிக்கின்றது. வாழ்க்கையில வந்துட்டு இன்பம் துன்பம், வெற்றி தோல்விகள், சுகம் துக்கம், நல்லது கெட்டது, மானம் அவமானம், மரியாதை அவமரியாதை, இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் அந்த வயிறு வந்து குறிக்கிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை குறிக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா மோதகம் இருக்கும், மோதகம் வந்துட்டு இனிமையை குறிக்கின்றது. நம்ம வாழ்க்கையில வந்துட்டு இனிமை தன்மை இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது. அடுத்து வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு விநாயகருக்கு வந்துட்டு இரண்டு மனைவியர்னு சொல்லுவாங்க, அதாவது சித்தி புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இன்ன வரைக்கும் அவங்கள பார்த்ததே கிடையாது எந்த படங்கள்லயும். ஆக சித்தி புத்தி என்பது என்ன அர்த்தம்னு சொன்னாக்க சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்றது தான் அது குறிக்கின்றது. உண்மையா அவருடைய மனைவியர் அல்ல, விநாயகர் என்பவர் இறைவன் ஞானம் நிறைந்தவர் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு நினைவு சின்னம். விநாயகர் எப்படி உருவானார், விநாயகர் வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்கள் பற்றியும், அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களின் ஆன்மீக அர்த்தத்தை பற்றியும் ரொம்ப அழகாக விளக்கம் தந்ததற்காகவும், இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்காகவும் நன்றி, வணக்கம் சிஸ்டர். நன்றி, வணக்கம். நேர்களே, விநாயகர் போல் நாமும் ஆத்மீக உணர்வு அடைய வேண்டும் என்றால் உடல் உணர்வை உடைக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம். அவர் போல் நாமும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் என்பதை பற்றி பார்த்தோம். இதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. புதியதோர் புதியதோர் தொடக்கம். हमारे YouTube चैनल Godlywood स्टूडियो को सब्सक्राइब करें और साथ ही हर नए वीडियो के अपडेट के लिए बेल आइकन को क्लिक करें।